This video is sponsored by Lakshmi Ceramics. கவினோட விளையாட்டுத்தனம் சீரீஸாக அது என்ன ஆச்சு அப்படிங்கறதான் இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 3 எபிசோட். இது பிக் பாஸ் சீசன் 3 டே 25 கான ரிவ்யூ. பட் டே 24 தான் கொஞ்சம் போட்டாங்க, நேற்று பாதியில விட்டு போயிட்டாங்க இல்லையா. நேற்று நைட் வந்து பாதியில விட்டு போயிட்டாங்களா, என்னன்னா சாட்சி வந்து ஐ எம் நாட் டிஸ்டர்பிங்னு சொல்ல கவின் சரி விட்டுடா நல்லா இருடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா. அதோட கண்டினியூஸ் தான் இன்னைக்கு ஆச்சு. சாட்சி அழுதுகிட்டே வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க, அவரை சமாதானப்படுத்த பின்னாடி கவின் போனாரு. அப்புறம் சாண்டி லாஸ்ட்ல ரெஸ்ட் ரூமுக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்க லாஸ்ட்ல வந்து சாப்பிட்டியா ஏமா என்ன போயிட்டு இருக்குன்னு என்ன கேட்டுட்டு இருக்க, எப்ப பாரு உனக்கு விளையாட்டுத்தனம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தென் காம்ப்ரமைஸ் பண்ண ஷெரின் வந்தாங்க, நான் உள்ள வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஷி லாக் பண்ணி இந்த ரூமை கேட்டாங்க. யா பேபி கமான் அப்படின்னு சாக்ஷி சொல்ல ஷெரின் உள்ள போயிட்டாங்க. அப்ப கவினுக்கு ஒரு ஷார்ட் காமிச்சாங்க பாருங்க, கண்ணுலையும் கையிலையும் பா சான்ஸே ஒரு படத்துல கூட இப்படி யோசிக்க மாட்டாங்க. அப்புறம் சாக்ஷி வெளியே வந்தாங்க, வெளியே வந்துட்டு கவின்ட்ட போய் சாப்பிடு நான் பாத்துறேன் என்னோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. தென் கேமரா நின்றுட்டு கவின் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு, ஃபன்னாக தான் நினச்சிட்டேன் இவ்வளோ சீரியஸாக போகணும்னு நினைக்கல, நிஜமாவே ஹேட் ஆகிட்டா என்ன தெரியல அப்படின்னு மாதிரி ஏதோ சொன்னாங்க. உடனே ஷெரின் அந்த கட்டில் அப்படியே அங்கே ஷெரின் என்ன சொன்னாங்கண்ணா சாட்சிகிட்ட, அவனுக்காக எதுக்கு நீ ஃபீல் பண்ணுற விடு பேபி இதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. எதனால் இங்கே பிரச்சனை ஆரம்பிச்சது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா சாண்டினால தான் பிரச்சனையாக ஆரம்பிச்சது. சும்மா அந்த புள்ளையிட போய் சாக்லேட்டை பற்றி கேட்கலாமா பெட்ரூமில் ஒரு டைமே, அதில் பின்னாடி சாக்ஷி நின்றுருந்தாங்க. அத்தியாயா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கவின் சாண்டிகிட்ட சொல்ல, ஓ இப்போ நான் தான் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணிருந்தாங்க. அப்புறம் லைட் ஆஃப் ஆச்சு, லைட் ஆனதுக்கு அப்புறமா ரெஸ்ட் ரூம்லாம் மறுபடியும் கவின் சாக்ஷி பேசிட்டு இருந்தாங்க. இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு விட்டுற அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஷி போயிட்டாங்க. அந்த கட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லியா நிலவே முகம் காட்டின்னு சொல்லிட்டு நிலாவை கண்ணை வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. தென் லாஸ்ட்ல ஒரு விஷயம் சொன்னாங்க, நீ போய் பேசி எனக்கு பிரச்சனை இல்லை, நீ சாக்ஷி நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்க மாதிரி பேசினாங்க. எனக்கு இம்பார்ட்டன்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. லாஸ்ட்லியா விட்டு கொடுத்துட்டீங்களா லாஸ்ட்லியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருக்குங்க ஒரு 11:40 1:40 வரைக்கும் வெளியே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க கவின் லாஸ்ட்லியா. அப்புறம் சாக்ஷி வெளியே வந்து ஃபீல் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறது இங்கே தான் டே 25 ஆரம்பிச்சது. பிக் பாஸ் ஆனால் குசும்புக்கார ஆளு ஊரை விட்டு ஊரை வந்து அந்த பாட்டை போட்டுட்டாங்க. கவின் டான்ஸே ஆடல, எப்படி ஆடுவார் இல்லை எப்படி ஆட தோணும், ஆனால் சாக்ஷி நல்லா டான்ஸ் ஆடினாங்க. வெளியே சாண்டி மாஸ்டர் லாஸ்ட்லேயே சேரன் செம்மா குத்து குத்துனாங்க. தென் அந்த குக்கிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து மீரா வந்து சாக்ஷிக்கு ஒரு வேலை சொன்னாங்க, நீங்கள் உள்ளே க்ளீன் பண்ணியிருக்கீங்க பெட்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ வேலை பார்த்தியா, நீ வேலை பார்க்க வேண்டாம் சொல்கிற, நான் எப்படி வேலை பார்ப்பேன், யூ ஆர் திஸ் டீம் கேப்டன், ஐ ஆம் திஸ் கேப்டன் ஆஃப் திஸ் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி சாக்ஷி மீராட்ட கத்தி பேசினாங்க. அவள் க்ளீன் பண்ணல என்ன வந்து க்ளீன் பண்ண சொல்கிறா என்ன நியாயம் இது அப்படிங்கிற மாதிரி சாண்டிட்டே ஒரு மாதிரி சாக்ஷி கோமா பேசினாங்க. ஆனால் மீரா பொண்ணு ஒன்று நம்ம வேலை செஞ்சுட்டு மற்றவங்ககிட்ட வேலையை சொல்லணும், இல்லை நம்மளாம் அந்த வேலையை எடுத்து பண்ணிடணும், ரெண்டுமே நம்ம வேலை செய்யாமல் வேலை செய்ய சொன்னால் என்னமா அர்த்தம் கேப்டன்னா அப்படியா. தென் சோஃபாவில் கவின் படுத்திருந்தாரு, ஷெரின் வந்து ஹார்ட்டில் சப்பாத்தி சுட்டாங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷனுக்கு. அதை வந்து ஷெரின் வந்து லாஸ்ட் லேட்டா இங்கே பாரு உங்கள் அண்ணனுக்காக ஹார்ட் சப்பாத்தி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் லேட்டை சொன்னாங்க ஷெரின். உடனே லாஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க அதை ஹார்ட்டை குத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு ஹார்ட்டை குத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் ரெஸ்ட் ரூமில் போய் தர்ஷன் வந்து லாஸ்ட் லேட்டை கேட்டு இருந்தாரு சேரன் சார் வச்சு, ஏன் அந்த ஹார்ட்டை குத்துனா, நான் அப்படி தான் செய்வேன் சப்பாத்தியை குத்திட்டேன், நான் கூப்பிட்டுட்டேன் இந்த தர்ஷன் வரவே இல்லை சாப்பிட்டுட்டே இருந்தான் எனக்கு கடுப்பாச்சு தான் நான் குத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் விளையாட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. கேட்டுட்டா எஜமா கேட்டுட்டா ஒட்டு கேட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி ஷெரின் வந்து இப்போ அந்த ரெஸ்ட் ரூம் நடந்த கான்வர்சேஷன் ஒட்டு கேட்டாங்க. அடுத்த கட்டில் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் லாஸ்ட்லியா சேரன் தர்ஷன் சேரன் சாப்பிட்டு இருந்தாங்க. ஏ பேபி உன்ன மாதிரி சாப்பாடு ஹாட்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்லியா கடுப்பேற்ற மாதிரி ஷெரின் ஏதோ பண்ணிருந்தாங்க. இந்த வாரத்தோட லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் நடந்துச்சு இல்லையா, டிக் டிக் டிக். இந்த டாஸ்க்ல பெஸ்ட்டாக பண்ண ரெண்டு பேரை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. உடனே எல்லாரும் ஒரு மனதோடு தர்ஷன் ரேஷ்மா அவங்க ரெண்டு பேரும் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. தென் ஒரு நபர் இந்த வாரத்தில் ஆல் ரவுண்டராக யார் இருந்தா அப்படின்னு கேட்க ஒரு எல்லாருமே சேரன் சொல்ல மதுமிதா மட்டும் சரவணன் சொல்ல சேரன் சார் ஒருத்தர் ஓகே சரவணன் கொடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரவணன் தர்ஷன் ரேஷ்மா இவங்க மூணு பேர் தான் அடுத்த வாரத்துக்குண்டான தலைவர் போட்டியில் போட்டியிடணும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. சித்தப்பு வீட்டுக்கு போகணும் போடும் துடிச்சிங்களே போக முடியும். தென் இந்த டாஸ்க்ல நல்லா பண்ணாத ரெண்டு பெர்ஃபார்மர்ஸ் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் மீரா அண்ட் சாக்ஷி இவங்க ரெண்டு பேர் தான் வந்து காமனாக எல்லாரும் சொன்னாங்க. அவங்க ரெண்டு பேர் ஜெயிலுக்கு போனாங்க, ஜெயில் என்ட்ரி ஒரு மாதிரி மாசாக கொடுத்து சிரிப்பு தான் வந்துச்சு. சாக்ஷி ஜெயிலுக்கு போனால் யார் கூட பேச வருவா, ஷெரின் ரேஷ்மா அபிராமி அப்பப்போ அபிராமி வந்து அந்த அப்பப்போ பேசுகிறத பேசிகிட்டு இருந்தாங்க. பேசுகிறப்ப வந்து மீரா என்ன பண்ணிட்டு போனாங்கன்னா சைலண்டாக இருங்க எனக்கு தலைவலிக்குது இப்போலாம் பேசிட்டு இருக்காங்க, ஜெயிலுக்குள்ள போயிருக்கிறது ஜெயிலுக்குள்ள அப்புறம் தலைவலிக்குது. உடனே எனக்கு பாத்ரூமில் போய் கதவை சாத்திட்டாங்க, இருக்கிறது 2 கிலோமீட்டர் ரூமு அதில் போய் என்னமா பண்ண போகிறேன், ஸோ போய் ரொம்ப நேரம் ஆச்சு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்டி சேரன் மோகன் வைத்தியா அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க உடனே சாண்டி மாஸ்டர் வந்துட்டு விடு விடு மெடிடேஷன் பண்ணிட்டுருப்பா பால் உருட்டிகிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி சாண்டி கலாச்சிட்டு இருந்தாரு. டே ராத்திரி என்ன ஏன்டா தூங்க முடியுங்க
அதான் லைட்டாக கண்டாச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இதுலன்னு ஒரு கால வடிவில் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி தான் மீரா கடை முடிச்சுட்டு இருந்தாங்க. தென் மீரா உள்ளே போனோன்னு வந்து சாக்ஷி ரேஷ்மா ஷெரின் அவங்க ரெண்டு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அவள் சீன் போடுறதுக்கு தான் இங்கே இருக்கா, ஏன் ஜெயிலில் வந்தால் அட்டன்ஷன் ஃபுல்லாக அவளுக்கு திரும்பினா அதனால தான் அப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஷெரின் வந்து மீராவை சொன்னாங்க. அப்புறம் பிக் பாஸ் மீரா உங்கள் பேட்டரியை மாற்றுங்க அப்படின்னு சொன்னது வந்து உடனே வெளியே வந்துட்டாங்க. ஏமா இது மட்டும் காது கேட்குதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் உட்காந்து சாண்டி மோகன் வித்யா கவின் தர்ஷன் அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக விளாண்டுருந்தாங்க. அப்போ வந்து கவின் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். அதை பார்த்த சாக்ஷி வேறு எப்படி அவனால் முட்டு ஜாலியாக இருக்க முடியுது, இதுதான் பசங்களில் நம்ம தான் இப்போ போகிற அழுதுகிட்டே இருக்கும், இதுதான் பொண்ணுங்கள்ல அப்படிங்கிற மாதிரி சாக்ஷி சேரின்ட்டு புலம்பிட்டு இருந்தாங்க. தென் ஜெயிலுக்குள்ளே வந்து இருக்க முடியல. ஸோ ஐ மிஸ் மை ஃபேமிலி, இந்த மெசேஜை உங்களுக்கு அன்வே பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு சாக்ஷி சொன்னாங்க. அப்புறம் இந்த ஃப்ரெண்ட் ஓட்ட உட்காந்துருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா, மீரா கிஸ் கொடுத்து விளாண்டுருந்தாங்க. அது சாண்டி அப்படி டேடி தள்ளிட்டுருந்தாரு அப்படின்னு. இங்கே தான் பேய்க்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. மீராக்கும் சாக்ஷிக்கும் ஜெயிலுக்குள்ளேயே பற்றிக்கிச்சு. நான் நாமினேட் பண்ணதை போய் கவின்ட்ட சொன்னியா அப்படிங்கிற மாதிரி மீரா வந்து சாக்ஷியிட்ட கேட்டாங்க. ஏய் இல்லை இல்லை அப்படின்னு சாக்ஷி சொல்ல, ஏய் ஜஸ்ட் கிளாரிஃபை பண்ண தான் கேட்டது, தப்பா எடுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு மீரா சொன்னாங்க. ஏன் நான் வந்து லூசுன்னு சொல்கிறேன், உனக்கு தமிழ் புரிய மச்சான் அப்படிங்கிற மாதிரி மீரா மருன்னு சாட்சிட்டு சொன்னாங்க. அந்த பிரச்சனை வளர்ந்துகிட்டே போச்சு. நான் வீடியோவே பார்த்துக்கலாம் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ மேன் இனஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சாக்ஷி யூஸ் பண்ணிட்டாங்களா, மீரா அந்த ஒரு வார்த்தையாக தெரியும் போல அதையே சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்த சண்டை போயிட்டுருக்கு. உள்ள கவின் ஏற்கனவே உனக்கு பற்ற வச்சுருக்காங்க, எதுக்கு உனக்கு இது, வெளியே ரெண்டு சாண்டிட்ட சண்டையா யா 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 அப்படிங்கிற மாதிரி வெற்றிக்குறி போட்டுருந்தாரு. லாஸ்ட்டாக பல்லொழிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஏ கவினை உங்களே தேவையா, ஏற்கனவே நான் மட்டும் என் சண்டை போட்டால் எப்படி அந்த சைடு டைவர்ட் திரும்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கவின் ஹாப்பியானார். அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சுது. இன்றைக்கி எபிசோடு ஒரு மாதிரி லவ் ஓகியாக தான் போச்சு. பார்ப்போம் போ என்னதுன்னு பார்ப்போம். பட் டே 25 டே 26லையும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது எந்த டவுட்டுமே கிடையாது. உங்களுக்கு இன்றைக்கி எபிசோடில் என்ன பிடிச்சது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக உங்கள் நான் கார்த்திகேயன் விடைபெறுகிறேன். லிட்டில் டாக்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.